Hi students, this is Anna Lakshmi from Thamarabaran Engineering College. ஒரு பியூட்டிஃபுல்லான question பத்தி பார்க்க போறோம். SQL இன் தரவு கட்டுப்பாட்டு மொழி கட்டளைகள் யாவை? DCL கட்டளைகள் யாவை? What are the DCL commands in SQL? என்னென்ன DCL commands-ல SQL இருக்குன்னு பார்க்கலாமா? அதுல ரெண்டு commands கொடுத்திருக்காங்க. Grant and revoke-னு கொடுத்திருக்காங்க. Grant எதுக்கு யூஸ் ஆகுது? Grants permission grant அப்படிங்கிற கமெண்ட் வந்து grants permission to one or more users to perform specific task. அதாவது இந்த grant அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூசருக்கு ஒரு பர்டிகுலர் வேலை, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த revoke அப்படிங்கிற கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இட் வித்ட்ராஸ் த ஆக்சஸ் பெர்மிஷன்ஸ் கிவன் பை த கிராண்ட் ஸ்டேட்மெண்ட். கிராண்ட் மூலமா பெர்மிஷன் கொடுத்ததை அதை எடுத்து விடுறதுக்கு தான் revoke அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேபிள் கிரியேட் பண்ணும் பொழுது, அல்லது கிரியேட் பண்ண டேபிள்ல ஒரு சில வேல்யூஸை இன்சர்ட் பண்றதுக்கு யூசருக்கு அதிகாரம் வந்து நம்ம கிராண்ட் அப்படிங்கிற கமெண்ட் மூலமா கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த இன்சர்ட் பண்ற வேல்யூஸ், அது கொடுத்துருக்கிற பர்மிஷனை எடுத்து விடுறதுக்கு நம்ம ரிவோக் அப்படிங்கிற கமெண்டை யூஸ் பண்றோம். ஓகேவா? தேங்க்யூ.